பீடிஎஸ் நான் இது வணங்குங்க ஸோ நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லார் பர்சனல் லைஃப்லேயும் எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கும் ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இருக்கிறப்போ அவங்களோட ஸ்பெஷாலிட்டி நமக்கு அவ்வளோ தெரியாது பட் போனதுக்கப்புறம் ஃபீலே நமக்கு அவ்வளோ வந்து சாட்னஸ் கொடுக்கும் ஒரு அலவேர்னஸ் கொடுக்கும் எதுவுமே வந்து இந்த உலகத்துலேயே நம்ம தனியாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் அண்ட் மாதிரி நம்ம இதே ஃபீல்டில் இருக்க பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் சில பேர் பார்ப்போம் அப்படி மிஸ் பண்ணுற பர்சனோட ஃபோட்டோவோ இல்லை வந்து ஒரு ஓல்டு மெமரிஸ் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் மனசில் ஒரு ஹாப்பினஸ் அப்படி தான் கிரியேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிலமைக்கு தான் இப்போ பீடே சாரமே தள்ளப்பட போகிறாங்க ஸோ அப்படிப்பட்ட பர்சன் நீங்கள் யாரை மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா இனிமேல் எல்லாரும் வாயிலையும் வந்து மிஸ் யூ ஜே ஹோப் ஸோ இந்த வார்த்தை இருக்க போது ஸோ அதுக்கு ரீசன் என்னதான் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இருக்க போது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் வாங்க ஃபுல்லாக தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன மேட்ரு சொல்லிட்டு ஸோ இப்போ அந்த பஞ்சாயத்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் வந்து பீட் டேஸ்லேயும் சப்ரைஸ் கொடுக்குறப்பெல்லாம் மனசில் எக்கச்சக்கமாக பட்டாஸ் வெடிக்கும் பட் இந்த சப்ரைஸ்னால் ஹாப்பினஸ் கிரேட் ஆகலை கண்டிப்பாக சேட்னஸ்ஸோ ஒரு ஷாக்னஸ் தான் கிரேட்டாக இருக்குது ஸோ எல்லாம் எதிர்பார்த்துட்டு ஜின் வந்து மெல்ட்ரி போயிட்டார் ஸோ அடுத்து வந்து ஒரு ஒருத்தராக போவாங்க தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு சுகா போவாங்க சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க பட் அந்த நிலைமை வந்து யாருமே எதிர்பார்க்காது எதிர்பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜே ஹோப் நான் நான் கிளம்புறேன்ப்பா வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வலது கால் எடுத்து வைக்கிற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுள்ளார் ஸோ சிம்பிளாக சொன்னால் வந்து பர்த்டேக்கு அப்புறமே வந்து இது யோசிச்சுட்டு இருந்தாரா இப்போ நீங்கள் லைவ் வந்தார் அதில் வந்து நிறையா விஷயத்தில் ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ இது மாதிரி விஷயங்கள் நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் ஆல்ரெடி போகலான்னு சொன்னேன் பட் நான் வந்து சொன்னேன் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க பர்த்டே அதுக்கு சேடாக இருப்பீங்க அண்ட் நியூ சோலோ ஆல்பம் வர வந்துட்டுருக்கு ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணாமல் வந்துருவீங்க ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொல்லாமல் இருந்தேன் அட்லாஸ்ட் பட் வயசு முப்பதாச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பிட்டஸ்ட்பன் டைம் மில்ட்ரிக்குன்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து அவர் கேன்சல் பண்ணிட்டுருக்காரு ஸோ கேன்சல் பண்ணார்னா அடுத்த மில்ட்ரியோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டார்னால் சொல்லி அர்த்தம் அது வந்து ஹைபி அவங்க ஆஃபீஷியாக ஒரு வந்து நோட்டீஸ் ரிவியூஸில் கொடுத்து அவரோட ப்ராசஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ அவருக்கு உங்கள் லவ் நிறையா கண்டினியூஸாக தேவை அண்ட் இனிமேல் தேவைப்படும் ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஜெயகோ அவரோட லைவ்லி அதை ப்ரூஃபாக ஒத்துக்கிட்டாரு ஸோ கூடிய சீக்கிரம் எப்போ வேணா டிக் 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 நொடிகள் தான் ஸோ எந்த நிமிஷம் வேணால் நீங்கள் ஜெயஹோப்பை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க அண்ட் அதே மாதிரி வந்து ஜேஹோ இப்போ ஒரு இந்த ஸ்பெஷலான விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் மாதிரி பிடேஸில் ஒரு ஒரு பர்சனாக போக ரொம்ப மிஸ் பண்ண போக பர்சன் யாருன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கிளம்புறாருன்னா ஃபுல்லாக ப்ராக்டிஸோட தான் விளம்பரான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜில் ஆல்ரெடி வந்து ஜெஹோக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ டிகிரி தான் பண்ணி சல்யூட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு நீ ஐ காண்டாக்டலாம் பண்ணக்கூடாது இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி ஒரு டீச்சர் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணுவார் எக்ஸாமுக்கு ஸோ அதே மாதிரி தான் வந்து ஜின் வந்து ஜெஹோப்பர் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காரு ஸோ இது அவரும் சொல்லியிருக்காரு ஸோ பாப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல பார்ப்பாங்கன்னு சொல்லி தயிர் யோசிக்காதீங்க ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் லக்கு தான் ஒரு வேலை லக்குன்னு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் இல்லைனா ரெண்டு பேரும் தனித்தனி கேம்பில் தான் போடுவாங்க ஸோ இவர் ஒரு கேம்பெனி அவருத்தனி கம்பெனி தனி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நிலமையில வந்து நீங்கள் உங்கள் மனசில் என்னங்கன்னு சொல்லிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எவ்வளோ மிஸ் பண்ண சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள் அண்ட் மறக்காம வி மிஸ்யூனு இருக்குன்னு நினைக்கிறேன் அதையும் மறக்காம கமெண்ட்ஷில் கொடுத்துருங்க அண்ட் மறக்காம லவ் காட்டுறது லைக் கழுத்திங்கன்னு சொல்லி எப்படி பார்த்தாலும் ஆ ஜெய்சராங்க டேக் கே பை சேஃபாக பாருங்க லவ் யூ ஆல் டாட்டா